வந்தாரு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு வந்தாரு அல்லேலூயா நம்ம பாவத்தில இருந்து மீட்கிறதுக்காக வந்தாரு இயேசுப்பா அப்ப அவர் வந்த நோக்க ஒரு நிரந்தரதான் இல்லையா அல்லேலூயா இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு நோக்கத்தோட வந்தாரு நாமள நம்மை கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கார்னா நம்மேல ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருக்குது அல்லேலூயா அவருடைய நோக்கங்கள் நம்மை கொண்டு என்ன வச்சிருக்காரோ அது நிச்சயமா என்ன பண்ணுவார் கர்த்தர் நிறைவேற்றுவாரு அல்லேலூயா 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 அப்ப பாருங்க அந்த ராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி பிறந்தார்னா கன்னி மரியாளுடைய வயிற்றுல கர்த்தரின் பாவம் இல்லாமல் பரிசுத்தமா பிறந்தாரு அல்லேலூயா அப்போ அவர் என்ன செய்யல அவர் பிறந்தது முதல் அவர் மரிக்கிற வரைக்கும் இப்போது வரல அவர் இடத்துல ஒரு சின்ன மாசு கூட சின்ன பாவம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது எந்த ஒரு வேத ஆராய்ச்சியாளர் எல்லாரும் ஆராய்ந்து பார்த்துட்டாங்க எதனா ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணவே முடியல அல்லேலூயா ஏன்னா அவர் மாசு இல்லாத தேவன் அல்லேலூயா அப்புறமா அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்லி செய்யறதுதான் அவரு இப்ப வந்த 2016 வருஷம் தான் இல்ல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மனுஷனுடைய பாவம் உலகத்துல அதிகமா அநியாயம் அக்கிரமம் அதிகமானதுனால இவங்களை இப்படியே விட்டுட்டே போனாக்கா இவங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க எனக்கு கோபம் ஊட்டி இப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு அழிச்சுன்னே வர்றாரு கர்த்தருடைய கோபம் அங்கெல்லாம் என்ன பண்ணுது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க அருவறுப்பான காரியங்கள் செய்யப்படுகிறது அதனால கர்த்தருடைய கோபம் என்ன பண்ணுது மூலம் பொழுது கர்த்தர் அழிவை கட்டளைன்றாரு ஏசப்பா இந்த உலகத்துல எப்படி வந்தாரு அதே போல ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறாரு அவரு வந்தாரு போயிட்டாரு மறுபடியும் உலகத்துக்கு வர போறாரு அவர் வரும்பொழுது நம்ம எல்லாம் எதிர்கொண்டு போனா நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணோம் விசுவாசிக்கணும் அல்லேலூயா நம்பணும் ஏசப்பா தான் மெய்யான தேவன் ஏசப்பா தான் உலக ரட்சகர் அவரை என்று வேற தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல என்ன பண்ணுமா விசுவாசிக்கணுமாமே அப்போ கன்னி மரியாளுடைய வயிற்றுல தேவன் பாவம் இல்லாமல் பரிசுத்தமா இந்த உலகத்துல பிறந்தாருன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 18 வசனத்துல வாசிக்கலாம் 1:18 அப்போ அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால் இந்த உலகத்துல வேற எந்த தெய்வங்களும் அப்படி இல்ல ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் அவரது அவதரித்த தேவன் 21 வசனத்துல வாசிக்கலாம் அதுல அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் அல்லேலூயா இங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 21 வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அல்லேலூயா அப்ப ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவருக்கு பேர் தான் என்னது இயேசு என்ற அர்த்தம் அல்லேலூயா அப்ப இயேசப்பா இந்த உலகத்துல பிறந்தது நம்மளுடைய பாவங்களில் இருந்து நம்ம விடுதலை ஆவறதுக்கு நம்ம பரிசுத்தமா இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதுக்கு அது மாத்திரம் இல்ல அவர் எப்படி இருந்துட்டு போனாரு இந்த உலகத்துல அது போல நாம என்ன பண்ணோம் ஜீவிக்க வேண்டும் ஏசாயா 9 6 வசனத்துல வாசித்த பிரகாரம் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அல்லேலூயா அப்போ தேவ தூதர்கள் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் பொழுது இது நற்செய்தின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லேலூயா நமக்கு மாற்றல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தது நல்லது அல்லேலூயா அவர் பிறக்கணும்னா ஜனங்களுக்கு விடுதலையே இல்ல பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை இல்ல கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல பிறந்தாரு லூகா சுவிசேஷம் நம்ம 1:45 வாசித்த பிரகாரம் அல்லேலூயா 1:45 வாசிக்கும் பொழுது வாசிங்க அது மறுபடியும் 1:45 1 அதிகாரம் 45 வசனம் விசுவாசத்தினாலே பாக்கியவதி பத்ராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகள்
அம்மீன் அல்லேலூயா விசுவாசித்தவளே பாக்கியவதி அன்றாக இயேசு கிறிஸ்துவே அந்த கன்னி மரியாள் என்ன பண்ணாங்க விசுவாசித்தாங்க அல்லேலூயா அதனால விசுவாசித்தினால அவங்க என்ன பண்ணாங்க இந்த உலக இரட்சகரை பெற்றெடுங்க அவர்கள் கனமுள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார்கள் வேதத்துல நம்ம பாக்குறோம் அது மாத்திரம்ல கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அவங்க மரியாளுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பிரகாரம் அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க அல்லேலூயா அதனால அது நிறைவேறிச்சு நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு நமக்கே தெரியும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் அழைத்த நோக்கம் ஒரு நோக்கமா இருக்கும் அந்த நோக்கத்துக்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்காரு நம்மிடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம எப்படி பின்பற்றுறோம் அதை எப்படி நம்ம மரியாதை போல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நிறைவேற்றுமா இல்ல அலட்சியமா விட்டுட்டு நம்ம செயல்படுவோமான்னு சொல்லிட்டு நம்மை நாம நிதானித்து பார்த்து கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகத்துல பிறந்த இயேசு நம்ம இருதயத்துல இப்பொழுது அது சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் வாலிப பிள்ளைங்களா கூட இருக்கலாம் ஆனா யாரா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறபடியா நம்ம இடத்துல என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆனா நம்ம விசுவாசிக்க வேண்டும் அல்லேலூயா அது மாத்திரம் இல்ல உலகம் கொடுக்க கூடாது உலகம் எடுக்க கூடாது மன சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் அந்த சமாதானத்தை நம்ம இருதயத்துல கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார் அவர் விசுவாசிக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தரை முழுமையா விசுவாசிக்கிற பொழுது நமக்கு என்ன பண்றாரு சமாதானத்தை கொடுப்பார் அல்லேலூயா அல்லேலூயா அதனால இன்றைக்கு கூட நம்ம சமாதானமாய் சந்தோஷமா இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்